திருவள்ளூர் மாவட்டம் புழலில் ரீபர்த் பவுண்டேஷன் மது மற்றும் போதை மறுவாழ்வு மையம் சார்பில் அதன் தலைவர் தமிழ்வேந்தன் தலைமையில் உலக போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவங்கி வைத்தார். அவரிடம் காவல்துறையினர் உரிய அனுமதி பெறவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அம்பேத்கர் சிலை அருகே துவங்கிய பேரணி வேலம்மாள் கல்லூரி வரை கல்லூரி மாணவ மாணவிகள் கோஷங்கள் எழுப்பியவாறு கைகளில் போதை எதிர்ப்பு பதாகைகளை ஏந்தியவாறு பொதுமக்களிடம் விழிப்புணர்வை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் பாலு உலக போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு ஜூன் 26ஆம் தேதி டாஸ்மாக் மதுபான கடைகளை தமிழகம் முழுவதும் அரசு மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மூடவில்லை என்றால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வெற்றி பெற்று கடையை மூடுவோம் என்று இன்றைக்கு சொல்கிறேன், ஜூன் 26 வெறும் சம்பிரதாயத்துக்கு ஏதோ நாங்களும் மது ஒழிப்பிற்காக பிரச்சாரம். இந்த தமிழ்நாடு மது போதை மையங்களில் அல்ல இந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டியிருக்கின்ற அனைவருக்கும் அறிவை சேவர் பாலவர்களோ செயலாளர்களோ பெருமாளர்களோ